بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. Science in the Quran before its discovery, God's creation in the service of the humanity. What Quran, God tell us? إن الله لا يستحي أن يضرب مثلا ما بعوضة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به إلا الفاسقين. கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ உதாரணமாக கூற அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். நம்பிக்கை கொண்டோர் இது தமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை அறிந்து கொள்கின்றனர். ஆனால் ஏக இறைவனை மறுப்போர் இதன் மூலம் அல்லாஹ் என்ன ஓமையை நாடுகிறான் என்று கேட்கின்றனர். இவ்வுதாரணத்தின் மூலம் அல்லாஹ் பலரை வழிகேட்டில் விடுகிறான். இதன் மூலம் பலரை நேர் வழியில் செலுத்துகிறான். குற்றம் புரிவோரை தவிர மற்றவர்களை இதன் மூலம் அவன் வழிகேட்டில் விடுவதில்லை. الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون. அவர்கள் அல்லாஹ்வின் உடன்படிக்கையை உறுதிப்படுத்திய பின் முறிக்கின்றனர். இணைக்கப்பட வேண்டும் என அல்லாஹ் கட்டளையிட்டதை உறவை முறிக்கின்றனர். பூமியில் குழப்பம் விளைவிக்கின்றனர். அவர்களை இழப்பை அடைந்தவர்கள். كيف تكفرون بالله وكنتم أمواتا فأحياكم ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون. அல்லாஹ்வை எப்படி மறுக்கின்றீர்கள்? உயிரற்று இருந்த உங்களுக்கு அவன் உயிரூட்டினான். பின்னர் உங்களை மரணமடைய செய்வான். பின்னர் உங்களை உயிர்ப்பிப்பான். பின்னர் அவனிடமே கொண்டு வரப்படுவீர்கள். هُوَ الَّذِي خَلَقَ لَكُم مَّا فِي الْأَرْضِ جَمِيعًا ثُمَّ اسْتَوَى إِلَى السَّمَاءِ فَسَوَّاهُنَّ سَبْعَ سَمَاوَاتٍ وَهُوَ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ. அவனை பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின்னர் வானத்தை நாடி அவற்றை ஏழு வானங்களாக ஒழுங்குபடுத்தினான். அவன் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَنْ يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ قَالَ إِنِّي أَعْلَمُ مَا لَا تَعْلَمُونَ. பூமியில் நான் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் என்று உமது இறைவன் வானவர்களிடம் கூறிய போது, அங்கே குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்துவோரையா அதில் படைக்கப் போகிறாய்? நாங்கள் உன்னை புகழ்ந்து போட்டுகிறோமே, குறைகளற்றவன் என உன்னை ஏற்றுக் கொண்டிருக்கிறோமே என்று அவர்கள் கேட்டனர். நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று இறைவன் கூறினான்.